இன்னும் ஐந்தே நாட்கள் தான் இருக்கு தர்பாருடைய கொண்டாட்டம். தர்பார் கொண்டாட்டம் சொல்றதை விட தர்பா திருவிழாக்குள்ள நம்மெல்லாம் இணையிற அந்த நிகழ்வு, இப்ப திருவிழாவுக்கான காப்பு கட்டியாச்சு, ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இனி திருவிழாவை கொண்டாட வேண்டியது தான் பாக்கி. இந்த நேரத்தில் நமக்கு சென்சார் ஆகியிருக்கிற தர்பார் படத்தினுடைய அந்த விஷயம், அதாவது என்னன்னா தர்பாருக்கு வந்து யூஏ சான்றிதழ் கிடைச்சிருக்கு சென்சார்லேருந்து. இப்போ அந்த சென்சார் குழு படம் பார்த்துருக்காங்க இல்லையா, அங்கேருந்து சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா இந்த படத்தில் ஹைலைட்ஸான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கமிஷனர் ரோல், எப்படின்னா ஒரு சிங்கம் மாதிரி இருக்காங்க, ஒரு சிங்கம் தண்ணிக்காட்டு சிங்கம் மாதிரி இருந்து வேட்டையாடுறாராம், அந்த மாதிரி இருக்கான் அந்த கமிஷனர் ரோல், சூப்பராக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது இந்த படத்தினுடைய பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மியூசிக் வந்து சும்மா அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பு உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தது இந்த படத்தில் இருக்கிற இன்டர்வல் பிளாக் ஃபைட், செமையான ட்விஸ்டோட, செமையான எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்டோட தான் அந்த ஃபைட் வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தது செகண்ட் ஹாஃபில், பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னா கொஞ்சம் ஜோவியலாகவும் ஜாலியாகவும் போகிற படத்தில், செகண்ட் ஹாஃபில் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய ஸ்க்ரீன் பிளே மலைக்க வைக்குதுங்கிறாங்க. எந்த நேரத்தில் என்ன ட்விஸ்ட்டு நடக்கும், எப்படி அந்த கதை நகரும் அப்படிங்கிறத யாருமே யூகிக்க முடியாத அளவு இதுவரைக்கும் வந்ததுலேயே ஒரு சிறந்த ஸ்க்ரீன் பிளேவாக ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய ஃபிலிம் கரியரில் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, சந்தோஷ் சிவன் அவர்களுடைய ஒளிப்பதிவு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எமோஷ்னல் சீன்ஸ், இந்த படத்தில் இருக்கிற எமோஷ்னல் சீன்ஸ் வந்து நம்மளை உருக்குளிக்க வைக்குது, உருக்குலைக்க வைக்குது அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தது ஒரு குருஷியலான சோசியல் மெசேஜ் ஃபார் சொசைட்டி, இந்த படத்தில் ஒரு மிக மிக குருஷியலான சோசியல் மெசேஜ் அப்படின்னா எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக தொடர்கிறதுக்கு தயங்கும் ஒரு விஷயத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இமயத்தை வச்சு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் டீல் பண்ணது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது என்னென்னா நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பெண்களின் பாதுகாப்பு, அதை பற்றி இந்த படம் அதற்கு தரமான பதிலடியை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்தது மைண்ட் கேம்ஸ், எதிராளி என்ன திங்க் பண்ணுவாங்கிறத அவனுக்கு முன்னாடி நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் அ மைண்ட் கேம். இந்த படத்தில் அந்த மைண்ட் கேம் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி ஓவராலாக சொல்லணுன்னா திஸ் இஸ் அ பக்கா ட்ரீட் ஃபார் உங்கள் எல்லாருக்கும், இது ஒரு மிகப்பெரிய பொங்கல் விருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ தர்பார் திருவிழா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி செமையான எக்ஸ்பீரியன்ஸு கொண்டாட போகிறோம். திஸ் இஸ் அ தர்பார் பொங்கல்.